Happy birthday to you. Happy birthday to you. Hello friends, எனக்கு பர்த்டேன்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, யாருக்கு நீங்க பார்க்கணுமா? அப்ப நம்ம லைஃப் வே கிட்ஸ் சேனல சீக்கிரமா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க, யாருக்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். போன வருஷம் பர்த்டே சூப்பரா செலிப்ரேட் பண்ணேன். ஆனா அதை விட இந்த வருஷம் பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும். போன வருஷம் சைக்கிள் வாங்கினேன். ஆனா இந்த வருஷம் எப்படியாவது அடம் பிடிச்சு சாப்பிடாம இருந்து கூட ஒரு ஆண்ட்ராய்ட் போனை வாங்கினுப்பா. மம்மி மம்மி, இந்த மாசம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க பாப்போம். இந்த மாசம் என்ன ஸ்பெஷல்? உனக்கு எக்ஸாம் தானே? ஐயோ மம்மி, அது இல்ல. அது இல்லையா? அப்புறம் என்ன ஸ்பெஷல்? ஞாபகம் வந்துருச்சு, உனக்கு எக்ஸாம் வந்தாலே கூடவே காய்ச்சலும் வரும், அதுதானே? போங்க மம்மி, நீங்க வேற எக்ஸாம் ஃபீவர்னு ஞாபகப்படுத்துறீங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இந்த மாசம் உனக்கு பர்த்டே வருது. கரெக்ட் கரெக்ட் மம்மி, இத்தனை வருஷமா நீங்க எனக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க. ஆனா இந்த வருஷம் நான் கேக்குற கிஃப்ட் தான் நீங்க எனக்கு வாங்கி தரணும். அப்படியா ஜான், வாங்கிட்டா போச்சு. என்ன கிஃப்ட் வேணும் உனக்கு? மம்மி எனக்கு ஆண்ட்ராய்ட் போன் வேணும் மம்மி. ஏ ஜான், என்ன சொல்ற நீ? 8th தான் படிக்கிற, எதுக்கு உனக்கு போனு? மம்மி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆண்ட்ராய்ட் போன் தான் மம்மி வச்சிருக்காங்க. அதுல Facebook இருக்கு, WhatsApp இருக்கு, TikTokலாம் இருக்குது மம்மி. அது விடுங்க, Free Fire இருக்கு, PUBG இருக்கு, Instagramலாம் இருக்குது மம்மி. சாட்லாம் பண்றாங்க மம்மி, வீடியோஸ்லாம் பாக்குறாங்க. அதனால அந்த போன் தான் மம்மி எனக்கு வேணும். அதெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும் ஜான். படிக்கிற வயசுல யூஸ் பண்ணா நீ கெட்டு போயிடுவ. உனக்கு வேண்டாம்டா, மெமரி பவர் குறைஞ்சிடும். தயவு செய்து மொபைல் போனை மட்டும் கேட்காத. சரி அதை விடு, நாங்க பைபிள் வாங்கி கொடுத்தோமே, என்ன பண்ண? வாங்க மம்மி, அந்த பைபிளை பியூரோல பத்திரமா பூட்டி வச்சிட்டேன். நீங்க பேச்ச மாத்தாதீங்க. நான் கேட்ட மொபைல் போன் என்னாச்சு மம்மி? ஏ ஜான், உனக்கு மொபைல் போன் எல்லாம் கிடையாது. அப்பாவுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாரு. மம்மி இந்த வருஷம் பர்த்டே போன் வாங்கி தரலனா நான் சாப்பிட மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எக்ஸாம் எழுத மாட்டேன். போங்க, நான் யாருகிட்டயும் பேச கூட மாட்டேன். என்ன ஒரே சத்தமா இருக்கு? அப்பாடா வந்துட்டீங்களா? நம்ம ஜானுக்கு பர்த்டே கிஃப்டா ஆண்ட்ராய்ட் போன் தான் வேணும்னு அடம் பிடிக்கறாங்க. அப்படியா? இந்த சின்ன வயசுல போன் கேக்குறானா? இவனுக்கு நம்ம நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். நான் நினைச்ச மாதிரியே என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பரா முடிஞ்சிச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, கிடையாது சார்ஜரும் கிடையாது, சிம் கார்டும் கிடையாது. போங்கப்பா, இந்த போன்ல எதுமே இல்லனா போன் கெட்டு போயிடும்பா. தம்பி ஜான், நீ மொபைல் போன் யூஸ் பண்ணாம இருந்தா போன் மட்டும் கெட்டு போகும், வாழ்க்கை கெட்டு போகாது. நீ பைபிளை படிக்காம இருந்தா வாழ்க்கை கெட்டு போகும், ஆனா பைபிள் ஒரு நாளும் கெட்டு போகாதுப்பா. அதனால வேதத்தை படி, அதுதான் நமக்கு உயிர். சரிங்கப்பா, நீ சொல்றதை கேட்டு உடனே போய் வீரல கூட்டி வச்சிருக்க என் பைபிள் எடுத்து அதை படிச்சு என் வாழ்க்கை கெட்டு போகாதபடி நான் பாத்துக்கிறேன்ப்பா. என்ன பட்டீஸ், ஜானோட பர்த்டே ஃபங்க்ஷனை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் தனக்குன்னு ஒரு பொருள் மேல அடம் பிடிச்சு ஆசைப்பட்டாலும் அந்த பொருள் பிரயோஜனம் இல்லைன்னு அவன் பேரண்ட்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டான்.
ஒருவேளை நீங்களும் எந்த ஒரு பொருளுக்காக அடம் பிடிச்சு ஆசைப்பட்டாலும் உங்க பேரண்ட்ஸ் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சாதான் அந்த பொருள் நிலைச்சு நிற்கும். மேலும் இது போல நிறைய ஃபங்க்ஷனை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. மறக்காம நெக்ஸ்ட் வீக் இதே நாள் இதே டைம்ல நம்ம மீட் பண்ண போறோம். See you. Bye.